என்னதான் இப்போ உள்ள காலத்தில் வந்து மாடர்ன் கிரைண்டர்ஸ் இல்லை போர்ட்டபிள் கிரைண்டர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பழைய கிரைண்டர் வந்து உங்களோட வீடு எல்லாத்துலேயுமே இருக்கும். அதில் வரக்கூடிய அந்த கல் பார்த்தீங்கன்னா வந்து நாள் போக்கில் அந்த ஹேண்டில் வந்து கையோட வந்துடும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சோ இல்லை வந்து அந்த மரக்கட்டை இத்துப்போயோ வந்து இந்த மாதிரி வந்து உடஞ்சிரும். ஸோ இதுக்குன்னு சில ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருக்காங்க இதை வந்து ரெடி பண்ணுறதுக்குன்னு. இதை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்டிலை மாற்றுறதுக்குன்னே நமக்கு வந்து கடையில் வந்து சில பொருட்கள் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது இந்த மரக்கட்டையாக இருக்கட்டும், இந்த செயின் செட்டாக இருக்கட்டும். இந்த செயின் செட்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹெவி டைப்பு. ஸோ இந்த மாதிரி ஹெவி செயின் செட் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த புஷ்ஷாக இருக்கட்டும், ஸோ அந்த கவர் அந்த கேப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு செட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஹேண்டில் செட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த குவாலிட்டியை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். இந்த ஹேண்டில் செட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சவாலே என்னென்னா அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டை வந்து நம்ம வந்து தனியாக எடுக்கணும். ஸோ அந்த மரக்கட்டை எடுத்தால் தான் நம்ம வந்து இந்த புது ஹேண்டில் வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்லுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த கல் சைஸ் தந்தப்பட நம்ம தான் வந்து செதுக்கிற மாதிரி இருக்கும். செதுக்கின பிறகு நம்ம வந்து அதை செட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த மரக்கட்டை வந்து செதுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஹோலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மரக்கட்டையோட அடியில் வந்து எம்சியில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகாலும் வச்சு நீங்கள் வந்து அதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபெவிகால் நம்ம வந்து அந்த குழி உள்ளக்கையும் அது மட்டும் இல்லாமல் அந்த மரக்கட்டையிலையுமே அப்ளை பண்ண பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த செட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபெவிகால் இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சைஸ் பார்த்து செதுக்கிட்டனால இது வந்து ஈஸியாக வந்து செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஹேண்டிலோட இரும்பு செயின் செட்டோட சைஸ் பார்த்துக்கிட்டு கூட வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இரும்பு செயின் செட்டை வந்து நம்ம வந்து இறக்கணும். ஸோ இதுக்குன்னு தனியாக வந்து டூல்ஸ் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய முடியும். இந்த கல்லை வந்து செட் பண்ணுறதுல இது வந்து ஒரு முக்கியமான கட்டம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இது பண்ணும்போது கல்லே வந்து நமக்கு வந்து ரெண்டாக உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டூல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயின் செட் வந்து நல்லா நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எம்சியில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. எம்சியில் காயறதுக்குள்ளாலுமே இந்த கவரை வச்சு நம்ம வந்து அதில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கல் வந்து லாங் லைஃப் வரும், நமக்கு வந்து தண்ணினால் வர டேமேஜ் வந்து குறையும். இந்த செயின் செட்டில் புஷ் பார்த்திங்கன்னா தனியாக தான் வரும். இதை வந்து நம்ம அதே டூலை வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த செயின் செட்டில் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். சேர்த்த பிறகு நம்ம வந்து அந்த இரும்பு ஹேண்டில் வந்து இதை வந்து போல்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நீங்கள் போல்டு போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்க்குற அளவுக்கு அந்த செயின் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து கல் வந்து ஃப்ரீயாக சுற்றும். எல்லாம் முடிச்ச பிறகு நமக்கு வந்து ஒரு நாள் வந்து காஞ்சா போதும், அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே புது கல் மாதிரியே இருக்கும். என்னதான் டிஐஏ வீடியோவில் நம்மளே வந்து ட்ரை பண்ணி செஞ்சாலும் ஒரு சில விஷயங்களை ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுற மாதிரி வந்து வராது. அதுலேயும் இந்த கைப்பிடி போடுற ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு அப்படின்னா வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, நமக்கு வந்து மெட்டீரியலும் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளால் செய்ய முடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். பட் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை வந்து அதுக்குன்னு உள்ள ப்ரொஃபஷன்ஸில் கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் சேர்த்து எனக்கு 350 வரையும் ஆச்சு. ஸோ 350 அப்படிங்கிறது இந்த ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஒருத்தான அமௌண்ட்டு தான். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.